ஹலோ கைஸ் நான் தான் உங்க கவின் நேற்று பாத்தீங்கன்னா லியோவோட சக்சஸ் மீட் நடந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே குட்டி ஸ்டோரி செலிபிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டு பல பேத்துக்கு எல்சியூ ஸ்டோரியை விட இந்த காக்கா கழுகு ஸ்டோரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கும் தளபதி அண்ணன் பதில் சொல்லிட்டாரு அதோட குட்டி ஸ்டோரியில் என்னென்னமோ சொல்லியிருக்காரு ஆடியோ ஆடியோலான்ஸ்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த சக்ஸஸ் மீட்ல பண்ணிட்டாங்க இதை விட வேற ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போடுற நாற்பத்தி அஞ்சாவது வீடியோ கைஸ் இதுவே ஒரிஜினல் வீடியோவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே லியோ மீம்ஸ் டைம் குள்ள போயிருவோம் இன்னும் எனக்கு காரா பூரி வாங்கி தரல சோ காய்ஸ் என்ன இன்னொரு படம் பண்ணலாமா வித் விஜய் திரிஷா திரிஷா பாருங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க மீம்ஸ்ல வரதெல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்களா காராபூரி காரா பூரி கேக்குறாங்க இன்னங்க சக்சஸ் மீட்ல காரு பங்களாலா குடுக்குறீங்க ஒரு காராபூரி வாங்கி தர மாட்டீங்களா சீக்கிரம் வாங்கி தாங்க ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா மாதிரி இருக்கதா ஆசைப்படுவான் அவர் டிரெஸ் போடுவான் வாட்ச் போடுவான் பெருசா தொல தொல தான் இருக்கும் என்ன தப்பு தளபதி சொல்லி இருக்காரோமா டே அடுத்த சூப்பர் ஸ்டாரு விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு அதோட எய்ம் ஹை அப்படிங்கிற மாதிரி பல மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு அது பின்னாடி பார்ப்போம் அதோட ஒரு ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அவங்களுக்கு முன்னாடியே விஜயகாந்த் அவரையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு பல பேர் மறந்து போயிருக்கலாம் ஆனா சின்ன வயசுல இருந்து அவர் கூடவே சேர்ந்து வளர்ந்துருக்காரு போல அதனால என் விசுவாச கேப்டனுக்குடா கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரையும் மென்ஷன் பண்ணிருக்காரு சூப்பர் நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதுல ஜெயிக்கிறது வெற்றி இல்ல எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை ட்ரை தான் வெற்றி தளபதி விஜய் போட்டு வேற லெவல் மோட்டிவேஷனல் கோட்டு கிடைச்சிருச்சு இல்ல இனிமே நான் ஆகும்போது கிடைக்காத விஷயத்துக்கு தான் ஆசைப்படுறோம் அதனால என் சேனல் ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணும் நீங்க அதுக்கு உதவியே ஆகணும் காய்ஸ் லோக்கி பத்து பிலிம்ஸ்ல குவிட் பண்ணிடுவேன் பயம் கட்டுறாரு தளபதி சொன்னாரு அதெல்லாம் சும்மா சொல்றான் அப்ப அதுவும் ஃபேக்கா லோக்கி ஆய திறந்தாவே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தளபதி கலாச்சி விட்டாரு வாட் இஃப் ஏஜென்ட் சத்யாவா ஆஹா உயிரோட விட்டதுக்கு இதான் காரணமா லியோ டூல தெரியும் நினைக்கிறேன் நல்ல கற்பனை ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் ஆமா எய்ம் ஃபார் பிக் கரெக்ட் இனி நம்ம எல்லாரும் பிக்கா தான் காய்ஸ் எய்ம் பண்ணோம் ஸ்மாலா எய்ம் பண்ணவே பண்ணாதீங்க அது வேஸ்ட் அப்படிங்கிறாரு அதோட எமோஷனலா ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்காரு என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க என் நெஞ்சில் குடி இருக்கீங்க இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என் தோலை செருப்பா தச்சு போட்டாலும் ஈடாகாது உங்களுக்கு அப்படிங்கிறாரு யூ ஆர் பிளட் ஸ்வீட் மேன் சொல்லிட்டாரு என்னையா இவ்வளவு எமோஷனலா பேசுறாரு சோ அவர் அந்த தளபதி பொசிஷனை சாதாரணமாக எடுத்துக்கல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இந்த லைனை கேட்டு தான் நான் ஒண்ணு உணர்றேன் கைஸ் நானும் இந்த யூடியூப கொஞ்சம் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன் இனிமே சீரியஸா எடுத்துக்கிட்டு வேற லெவல டெவலப் ஆயிரணும் என்ன பெரிய காக்கா

ஐ விஸ்ட் டு சி தளபதி விஜய் இன் லைக் ஜேம்ஸ் பாண்ட் ரோல்ல இருக்கணுமாமா அதோட அவர் இதயத்தையே கட் பண்ணி விஜய்கா கொடுத்துருவாராமா என்னையாது இவ்வளவு எமோஷனலா பேசுறாரு ஒருவேளை டைரக்ஷன் எதிர்பார்க்கிறாரோ சுப்பிரமணி அரைவிடு பேடா சும்மா வர சாம ஓடிடு சுப்பிரமணிய பல பேர் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அது தெளிவா தெரியுது அயன் பண்ண சட்டை ஒரு ஜீன்ஸ் சிம்பிள் செருப்பு அவ்வளவுதான் தளபதி ஆமா எவ்வளவு சிம்பிளா வந்தாரு பாத்தீங்களா சிம்பிள் வேனியா ஆனா இதோட விலையெல்லாம் நெட்ல பார்த்தா லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் திருஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோகிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நல்ல வேலை என்ன போட்டு தள்ளல எல்சியூல இன்னும் இருக்கேன்

கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அது நம்ம வேலை கிடையாது நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அதை செய்யுங்க அப்படிங்கிறாரு ஓகே அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் இனி யாரும் சண்டை போடக்கூடாது லோக்கி பண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் கிட்ட கிஃப்ட பத்தி கேட்டேன் அவர் வந்து ஹெலிகாப்டர் பெயிண்டிங் போயிட்டு அப்புறம் அதை கொடுத்தோடனே அதுல வந்து நான் லியோ டூ அனௌன்ஸ் பண்றேன் சொல்லிட்டு பண்ணா பேசிட்டாரு லோக்கி உங்களுக்குள்ள இவ்வளவு காமெடி செஞ்சா அப்ப அவர் காமெடி படம் எடுங்க லோகினா அவர் கண்ட கடனா லியோ டூ பண்ணிடலாம் டூ விஜய்னா லியோ டூ நடிச்சுட்டு எங்க வேணா போனா ஆமா லியோ டோ முடி போயிருங்கண்ணா அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க தலைவர் டென்ஷன் ஆகிறாருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க வாங்கடா ஷூட்டிங் அங்க உங்களை பண்ணிடுவாரோ ஜிவியம் ஜோசின்னு உயிரோட தான் இருக்காரு ஓ நீ அப்படி வரியா இப்ப அவர் உயிரோட இருந்தா என்ன இல்லீனா யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காங்க என்னமோ லியோட ஹிண்டா இருக்குமோ சாண்டி சக்சஸ் என்ன சொல்லித்தார் காஃபி ஷாப்ல தளபதி கூட பக்கத்தில் நின்று இருந்தாரா அப்ப கிஸ்ட் அடிச்சாலும் நினைச்சிட்டாரா டே சைக்கோடா அத மாதிரி நடந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு சாண்டி தப்பான எண்ணங்கள்ல உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு சக்சஸ் மீட் எல்லாரும் இருந்தாங்க ஆனா சுப்பிரமணிய கூப்பிடவே இல்ல ஏ சுப்பிரமணியம் உனக்கு இந்த நாமே அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அங்க மூணாவதா ஒருத்தன் வந்து கடிக்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணாவதா ஒருத்தன் அங்க இல்லவே இல்லைங்கிறாங்க பாவா சுப்பிரமணி விச்சு பொசிஷன் உட் யூ டு லொகேஷன் பொலிட்டிகல் பார்ட்டி அப்படின்னு கேட்டதுக்கு போதை பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா சொல்லிருக்காரு சிறப்பு அட்லி லோக்கி நெல்சன் எல்லாரும் என் வாய்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் என் தம்பிங்க தான் என் தம்பிங்க தான் அண்ணனுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சபாஷ் மாமா சபாஷ் சுப்பிரமணி கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக வந்து கடிச்சது நான் செலிப்ரேஷன் இவங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு சுப்ரமணி இன்டர் ஸ்டோரி கிரேட்டர் தன் ஈகிள் ஸ்டோரி எது லேட்டஸ்டாக இருக்கோ அந்த ஸ்டோரி தான் பெஸ்ட் ஸ்டோரி பாஸ் ஜெயிலர் கிரேட்டர் தன் லியோ நெல்சன் கிரேட்டர் தன் லோக்கி பேசாம தலைவர் ஒன் செவன்டி ஒன் டிராப் பண்ணிட்டு பெட்டிஷன் போட்டு ஜெயிலர் டூ எடுக்க சொல்லுங்க என்ன எப்படி சொல்றீங்க இருங்க லோக்கி ஏதாவது சம்பவம் பண்ணுவாரு இருந்தாலும் சுப்பிரமணியை கூப்பிட்டுருக்கலாம் பாவம் சுப்பிரமணி எந்த காட்டுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கோ லியோ சக்ஸஸ் மீட்டை பார்த்துச்சுன்னா அது எவ்வளோ ஃபீல் பண்ணும் மிருகத்துக்கும் ஃபீலிங் இருக்குங்க லியோ ஆஃப்டர் ஜாயினிங் விக்ரம் டீம் பையன் பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான் ஆஹா வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் முளைச்சிருக்கான் அவனை தூக்கணும்டா அப்படிங்கிறாரு ஃபார்ட்டி இயர் ஓல்டு ஸ்டில் பிரேக்கிங் ஆட் சி அப்படிங்கிறாங்க த்ரிஷா எப்பவுமே இளமையாவே இருக்காங்களே விட்டா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நடிப்பாங்க போலியே ரத்னா பாருங்க கழுகுக்காக ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கோயிங் ஆஃப்லைன் ஃபார் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிங் பிரேக் ஃப்ரம் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நல்ல டெக்னிக்கா இருக்கு லியோ அண்ட் அமர் ஃப்ரம் சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜ் ஆமா எப்பயோ ஜோ யாலிகா சுலம் வரதுக்கு எதுக்கோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பவே லியோ கனெக்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டாங்க தலைன்னு சொல்லாதீங்க தப்பாயிடும் ஏகே ஒருத்தர் தான் சொல்லி பழகுங்க

ஆயிரம் கோடி அடிச்சா நல்லா இருக்கும் பாப்போம் தளபதி ஆப்டர் செய்யிங் காக்கா கலிகான் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படிங்குவாங்க போடு மூணு பாய்ஸ் ஆஃப்டர் கிவ்விங் பிளாக் பஸ்டர் நல்ல பிளாக் பஸ்டர் அடுத்த பிளாக் பஸ்டர் எதிர்பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்க தம்பி லோகேஷ் ஈகிள் நான் டைனோசர் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒன் செவன்டி ஒன் டிராப் பண்ணிக்கலாமா ஐயா வேணாங்கய்யா இதெல்லாம் சும்மா ஹைப்புக்காக அவங்க அவங்க சொல்றது காய்ஸ் ஆனா உண்மையிலேயே எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க அதோட ஆல் டைம் கிரோசர்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல லியோ தான் டாப்ல இருக்கு பிரான்ஸ்லயும் அண்ணன் தான் பறக்குது அதோட சஞ்சய் ஜெட்டுக்கு தமிழ் கோச்சிங் பாத்தீங்கன்னா மாயாவாமா நீங்க பிக்பாஸ் பாஸ் செவன்ல பேசுறத தெரியும் ஆமா சும்மா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இவ்வளவு உருட்டி இருக்கா எப்படி அவளை நம்புனேன் யோ பேக் உண்மைதான் நம்புன வேண்டாம் நானு ஆமா என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாரு கைஸ் எதெல்லாம் ஃபேக்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மொத்த பிளாஷ் பேக் ஃபேக் தான் லோக்கி சொல்றாருன்னு சொன்னேன் எதுவும் மொத்தமும் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாரு இப்ப ஷாக் கொடுத்த ஆடியன்ஸ் என்ன ஆவாங்க அதோட தல தோனி ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபோர் வேலை போறாராமா போட்டு கப்பை கொடுத்துட்டு ஓடிரு அதோட டெலிடேட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் சீனை ஒரு

சுப்பிரமணியின் வேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க அதோட லிரிக்ஸ் வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் ஸ்பீக்கர் மார்ஷல் எல்லாம் வந்திருக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிறாங்க என்னடா இது இன்னுமா எல்சி கணக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல எல்சி இவங்களோட டீ கோடிங் ஹிடன் டீடைல்ஸ்க்குலாம் ஒரு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கு சரி ஓகே இந்த சக்ஸஸ் மீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைச்ச மாதிரியே காக்கா கழுகுக்கு பதில் கிடைச்சதா இல்ல இன்னும் வேற ஏதாவது பேசியிருக்கலாமா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதோட லியோ சக்சஸ் மீட்டுக்கு இன்னொரு வீடியோ போட்டா அதையும் கமெண்ட் பண்ணுங்க எய்ம் ஹை ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹண்ட்ரட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சே ஆகணும் நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் பாய்